வணக்கம். பண்டிகை செய்திகளுக்காக மிர்சி சந்திரன். நான் செய்தி அறையின் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வீரதீர ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்தவரான விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்த்தமனுக்கு வீர் சக்ரா விருது. இரண்டாயிரத்து 2024 ஆண்டிற்குள் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு. கொச்சி மீன் துறைமுகத்தை ஆய்வு செய்து இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. கோவையில் சுமார் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 128 புதிய திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 646 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னையின் புளியந்தோப்பு கொளத்தூர் ஆகிய இடங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட துணிச்சல் மிகு ராணுவ வீரர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சார்ந்தவரான விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்த்தமனுக்கு வீரதீர செயலுக்கான வீர் சக்ரா விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பாலாகோட் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் துணிச்சலாக விமானத்தை இயக்கி பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டியதற்காக கேப்டன் அபிநந்தன் வர்த்தமனுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. கீர்த்தி சக்ரா விருது பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவில் பணிபுரிந்து உயிரிழந்த ஷேப்பர் பிரகாஷ் ஜாதவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலை முறியடிக்கும் பாதுகாப்பு படை பிரிவில் பிரகாஷ் ஜாதவ் பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு பணியில் தம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஜாட் படைப்பிரிவில் பணிபுரிந்து நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த நயப் சுபேதார் சோம்பேருக்கு சௌரியா சக்ரா விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டபோது நடத்தப்பட்ட தாக்குதலில் நயப் சுபேதார் சோம்பீர் உயிரிழந்தார். படைகளை தலைமையேற்று நடத்துவதில் தன்னிகரற்று விளங்கியதற்காக லெப்டினன்ட் ஜெனரல் யோகேஷ்குமார் ஜோஷிக்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது. 2 பேருக்கு கீர்த்தி சக்ரா விருது, 10 பேருக்கு சௌரியா சக்ரா விருது வழங்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல் INS விசாகப்பட்டினம் இணைக்கப்பட்டது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ரேடார்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அதிநவீன INS விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி, ராணுவத்துறை தற்சார்பு நிலைக்கு மாறி வருவது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிறது என்றார். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் இந்த கப்பல் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் என்றார். பாதுகாப்புத்துறையை நவீனமயமாக்கும் மத்திய அரசின் முயற்சிகள் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 83வது மனதின் குரல் நிகழ்ச்சி இம்மாதம் 28ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இம்மாதத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மைகவ் நமோ செயலிகள் மூலம் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசு அறிவித்துள்ள இலவச தொலைபேசி எண் மூலமாகவும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். மணிப்பூரின் தமெங்லாங் மாவட்டத்தில் ராணி கைட்டினில்யூ பழங்குடியின சுதந்திரப் போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இம்பாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம்சிங், மத்திய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பழங்குடியினத்தைச் சேர்ந்த விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு நாடு முழுவதும் அருங்காட்சியகம் அமைப்பதன் மூலம் நமது சமூகம் மேலும் ஒன்றுபட்டு செயல்படும் என்று கூறினார். आजादी के लिए अपने जीवन का बलिदान दिया, अपना सर्वोच्च बलिदान दिया और संघर्ष किया, ऐसे सभी स्वतंत्रता सेनानियों को ये याद करने का मौका है, क्योंकि आज देश दुनिया में गौरव के साथ जहां पर खड़ा है उनके नेतृत्व में, उनका बलिदान इसकी नींव है। अगर वो उस वक्त बलिदान न देते तो आज देश को एक दिन देखने को न मिलता, तो देश की नई पीढ़ी को जाने अनजाने गुमनाम कई सही और कई संघर्षरत स्वातंत्र सेनानियों को याद करने के लिए आजादी के अमृत महोत्सव को स्थान स्थान पर मनाने का निर्णय किया है। 15 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த அருங்காட்சியக திட்டத்திற்கு பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி கைடின்லியூ பிறந்த இடமான தமெங்லாங் மாவட்டத்தில் உள்ள லுவாங் கிராமத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. ராணி கைடின்லியூ தனது 13 வயதிலேயே ஆங்கிலேயருக்கு எதிரான போராளியாக மாறி கைடின்லியூ இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் கட்டப்பட்டுள்ள வருமான வரித்துறை அலுவலகம், ஊழியர்களுக்கான குடியிருப்பு ஆகியவற்றை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜம்மு காஷ்மீரில் அரசியல் அமைப்பு சட்ட ரீதியாக மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின் அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க முடிவதாக கூறினார். முந்தைய காலங்களில் ஒரு சிலர் மட்டுமே அரசு நலத்திட்டங்கள் மூலம் பயன்பெற்று வந்ததாக குறிப்பிட்ட நிதியமைச்சர், ஜனநாயகத்தின் பலன்களை ஜம்மு காஷ்மீர் மக்கள் அனைவரும் தற்போது அனுபவித்து வருவதாக தெரிவித்தார். மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இம்மாநிலங்களில் வீடுகள் தோறும் சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துரிதப்படுத்துமாறும் அமைச்சர் அப்போது கேட்டுக்கொண்டார். மத தலைவர்கள், சேவை அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்கு உதவிடுமாறும் அமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். வரும் 2024-25 நிதியாண்டிற்குள் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்திருப்பதாக மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் தொப்பும்பாடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம், பாராதீப் துறைமுகங்கள் உலகத்தரத்திற்கு மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மீன்வளம் சார்ந்த கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் கூறினார். Apart from that, we will be provide medical facilities and whatever the international standard is available, that facilities is going to available. Because of this international facility, the fisherman people, they can get good price in the international market. தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று கூடுகிறது. இந்த கூட்டம் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் சௌத்ரி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் தனிநபர் தரவு மசோதா குறித்த கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கை பரிசீலிக்கப்படுகிறது. இந்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை கடந்த 2019 டிசம்பர் மாதம் ஒப்புதல் அளித்தது. தனிநபர் உரிமையை அடிப்படை உரிமையாக உச்சநீதிமன்றம் கடந்த 2017 அறிவித்தது. இதையடுத்து இந்த வரைவு மசோதா தயாரிக்கப்பட்டது.
இந்தியா பிரான்ஸ் ராணுவம் இடையே எக்ஸ் சக்தி 2021 என்ற பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சி பிரான்சில் நடைபெறுகிறது. பிரான்ஸ் ராணுவ பள்ளியில் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா சார்பில் 6 அதிகாரிகள் மற்றும் 37 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாக திட்டமிடுதல், செயல்பாடுகளில் பரஸ்பரம் புரிதல், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த பயிற்சியின் போது கவனம் செலுத்தப்படுகிறது. போர்க்கள பயிற்சி, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை போன்ற பயிற்சிகளிலும் இவர்கள் ஈடுபட உள்ளனர். முதல் உலகப் போரின் போது உயிர் நீத்த 1002 இந்திய வீரர்கள் நினைவிடத்தில் இந்திய மற்றும் பிரான்ஸ் ராணுவ படையினர் இணைந்து மரியாதை செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்த சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாகவும் பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் சென்னை ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட முனீஸ்வர்நாத் பண்டாரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று இரு பிரிவுகளாக பிரிந்து மழை வெள்ள சேத நிலவரங்களை பார்வையிட்டனர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான ஒரு குழுவினர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட புளியந்தோப்பு, கொளத்தூர், திருவிக்கா நகர் ஆகிய இடங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் மத்திய குழு உறுப்பினர்கள் விஜய ராஜ்மோகன், ரணன் ஜெய்சிங், எம் வி என் வரப்பிரசாத், கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் கே பணீந்திர ரெட்டி, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் ஆய்வு செய்த பின் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய குழுவினர் வரதராஜபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். விவசாயிகளிடம் வெள்ள சேத நிலவரங்கள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 3 பேர் அடங்கிய மற்றொரு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய குழு நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் சென்னை ஆளுநர் மாளிகையில் பழங்குடியினர் பெரும் தினவிழா இன்று நடைபெற்றது. அண்மையில் நாட்டில் முதல் முறையாக கொண்டாடப்பட்ட ஜன்ஜாதிய கௌரவ தின நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களின் அருமை பெருமைகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய நிலையில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திலும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவுச் செய்திகள்.
தில்லியில் காற்று மாசு காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகள் மூடப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. தில்லி தலைநகர வளையத்தில் காற்று மாசு அளவு மிகவும் மோசம் என்ற அளவில் உள்ளது. தில்லி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் காற்று மாசு காரணமாக பள்ளிகளில் நேரடி வகுப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் இணையதளம் வாயிலான வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் முன்பு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் படி நடைபெறும் என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தில்லி உயர்நீதிமன்றம் மற்றும் 7 மாவட்ட நீதிமன்றங்களில் இன்று முதல் நேரடியாக வழக்கு விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த வாரம் நீதிமன்றம் வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி மூலமாகவோ வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா தொற்று இரண்டாம் அலை காரணமாக கடந்த ஆகஸ்ட் 24 தில்லி உயர்நீதிமன்றம் தேவையின் அடிப்படையில் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டுமே நேரில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் நேரிடையான விசாரணை நடைமுறைக்கு வந்துள்ளது. நாட்டின் ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் மற்றும் ஸ்வர்ணிம் விஜயவர்ஷ் ஆகியவற்றின் கொண்டாட்டத்தை ஒட்டி புகழ்பெற்ற சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவின் இசை நிகழ்ச்சியை இந்திய விமானப்படை பிரிவின் வாத்திய குழு ஒருங்கிணைத்து வழங்கியது. கோல்கொண்டாவில் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சி தேசபக்தி உணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படை அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் தேசிய புலனாய்வு முகமை பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் அலுவலகங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டது. தீவிரவாத குழுக்களுக்கு நிதி வழங்கியது தொடர்பாக எழுந்த புகாரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக ஸ்ரீநகரில் அமீரா கடல், லால் சவுக் மற்றும் ஸ்டோன் பாரா பகுதிகளில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனங்களில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும், மேலும் மனித உரிமை ஆர்வலர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. பஞ்சாபில் உள்ள பதான்கோட் ராணுவ முகாம் அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இன்று அதிகாலை திரிவேணி வாயில் அருகே இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், சம்பவ இடத்திலிருந்து கையெறி குண்டுகளின் பாகங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2016 ஜனவரி மாதம் பதான்கோட் விமானப்படை தளத்தில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கோவையில் சுமார் 89 கோடி ரூபாய் மதிப்பிலான 128 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். சுமார் 587 கோடி ரூபாய் மதிப்பிலான 70 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சுமார் 25,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், மாநிலத்தில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக தமது தலைமையிலான அரசு உழைத்து வருவதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 1133 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர், இன்னும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் கோவையில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கோவை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருப்பூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் அங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற்று வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது அன்றாட பணிகளை தங்குதடையின்றி மேற்கொள்கின்றனர். இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம்.
நமது நாட்டில் வசிக்கும் மலைவாழ் பழங்குடியினரின் கல்வி, சமூகம், அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மூலிகை வனங்கள், சத்து நிறைந்த பழங்கள், கொடைவள்ளல் வல்வில்ஓரியின் ஆட்சி போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள 14 ஊராட்சிகளில் சுமார் 60,000 மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். ஏற்கனவே அங்கு பிரதம மந்திரியின் கிராம சாலைகள், வீடுகள், ஜல்ஜீவன் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்பாட்டில் உள்ளன. இதனிடையே மத்திய அரசின் பழங்குடியினர் நல மேம்பாட்டு சிறப்பு நிதியிலிருந்து கல்வி, குடிநீர், சாலை, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் இங்கு செயல்படுத்தி தருகிறது. மேலும் மலையாளப்பட்டி, வாழவந்தி நாடு, அரசு உண்டி உறைவிட பள்ளிகளில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடங்கள் சீரமைப்பு, சுற்றுச்சுவர், சோலார் விளக்குகள் பொருத்துதல், புதிய மின்மோட்டாருடன் பழைய ஆழ்துளை கிணறுகளை சீரமைத்து குடிநீர் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் நலத்துறையால் சிறந்த பள்ளியாக தேர்வு செய்யப்பட்ட முள்ளுக்குறிச்சி அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. இதன் மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறந்த கல்வியுடன் தரமான குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்கின்றன. பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு இதுபோன்ற சிறப்பு நிதிகளை ஒதுக்கீடு செய்து அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொண்டு வருவதால் தங்களின் அன்றாட வேலைகளை எவ்வித சிரமமும் இன்றி செய்து கொள்ள முடிகிறது என்றும் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கொல்லிமலையில் உள்ளவர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங் அனைத்தும் பழங்குடியினர் துறையுமாக மத்திய கவர்மெண்ட் நிதி ஒதுக்கீட்டில் செய்து வருகிறார்கள். இது மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இதை அமைத்த நமது நாட்டு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் எங்களுடைய இந்த முள்ளுக்குறிச்சி பகுதியினுடைய மலைவாழ் மக்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முள்ளுக்குறிச்சி ஆஸ்பத்திரியில வந்து போர் போட்டு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில வந்து பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நல்ல வசதி பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா சுத்தப்பட்ட மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். சோலார் லைட்டு, போர்வெல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி எல்லாம் சமையல் செய்ய, குடிக்க எல்லாத்துக்கும் பயன்படுகின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அமைச்சு கொடுத்ததுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இந்த ஆண்டிலிருந்து வருடந்தோறும் நவம்பர் 15 தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக மத்திய அரசு அறிவித்து பெருமைப்படுத்தி உள்ளதும் அவர்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்காக பல்வேறு சிறப்பு நிதிகளை அளித்து வருவதும் அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல்லிலிருந்து கண்ணன். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோரை விட குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனாவில் இருந்து குணமடைவோர் விகிதம் 98.3% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 8,488 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12,510 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 249 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் 118,443 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 756 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 847 பேர் குணமடைந்துள்ளனர். 8,722 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,78,32,881 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 51,68,69 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 23,27,56,149 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் செலுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசிகள் எண்ணிக்கை 116,87,00,000 எட்டியுள்ளது. மேலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 116,87,28,385 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 32,99,337 மேற்பட்ட தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் முதல் தவணையாக 76,58,72,227 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 40,28,56,158 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 6,57,57,189 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,36,27,782 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும்,
2,21,407 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 11,85,030 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். தென் அமெரிக்க நாடான சிலியில் வரும் டிசம்பர் 19 தேதி அதிபர் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலியில் நேற்று நடைபெற்ற முதலாம் கட்ட வாக்குப்பதிவில் போட்டியிட்ட ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் 27.97% வாக்குகளையும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட கேப்ரியல் போரிக் 25.7% வாக்குகளையும் பெற்றனர். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற 50% வாக்குகள் பெற வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அதிபராக உள்ள செபாஸ்டின் பினரா அதிபராக போட்டியிட முடியாத நிலையில் சிலியில் அதிபருக்கான தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் இந்தியா இடையேயான பயணிகள் விமான போக்குவரத்து வரும் 29 தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிங்கப்பூர் விமான போக்குவரத்து ஆணையம் கூறுகையில் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான விமான போக்குவரத்து உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயணிகளை உள்நாட்டில் அனுமதிக்கும் வகையில் இந்திய விமான சேவையை வரும் 29 தேதி முதல் தொடங்க இருப்பதாகவும் இதில் 6 தினசரி விமான போக்குவரத்து சேவையை சென்னை, புதுதில்லி மற்றும் மும்பையிலிருந்து இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் குறுகிய கால மற்றும் நீண்டகால பயணிகள் போக்குவரத்திற்கான விண்ணப்பங்களுக்கான அனுமதி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நேற்று மேலும் 4,854 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 4,842 பேருக்கு தொற்று மூலமாகவும் வெளிநாட்டிலிருந்து வந்த 12 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அந்நாட்டில் மொத்தம் 25,86,601 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவால் நேற்று 24 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த எண்ணிக்கை 30,000 தாண்டியுள்ளது. 5,525 பேர் குணமடைந்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோரப் பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வீரதீர ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்தவரான விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்த்தமனுக்கு வீர் சக்ரா விருது. ஆண்டிற்குள் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு. கொச்சி மீன் துறைமுகத்தை ஆய்வு செய்து இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. கோவையில் சுமார் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 128 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 646 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னையில் புளியந்தோப்பு, கொளத்தூர் ஆகிய இடங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய குழு ஆய்வு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழ்நாட்டில்
ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.